மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எம்டிபி கிரைம்ஸ் புரோட்டீன் பள்ளாங்கும் சீட் ஃபில்டு திரை விமர்சனம். இன்னைக்கு சீட் ஃபில்டு திரை விமர்சன பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதி, பிரியா பவனி சங்கர், அருண் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட அறிமுக பகுதியே பிரியா பவனி சங்கர் தான் தொடங்கி வைக்கிறாங்க. அவரோட கணவர் வந்து திடீர்னு தூக்கு போட்டு இறந்துடுறாரு. இவர் எதுக்காக இறக்குறாரு அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கிற பின்னணியில் வந்து இறங்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த இறந்தவரோட ஆத்மாவோட பேச நினைக்கிறாங்க பிரியா பவன் சங்கர். அப்படி பேச நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் டிமாண்டி காலனியில் இறந்த அருள்நிதி பேசக்கூடிய சூழல் வருது. அப்ப அதுக்கப்புறம் இவருக்கும் நம்ம கணவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட் வரை போகுது. செகண்ட் பிளாட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிமாண்டியை காட்டுறது தான். அதாவது ஜான் டிமாண்டி அப்படிங்கிற அந்த பேயை காட்டுறது தான் செகண்ட் பிளாட் பாயிண்ட். அந்த ஜான் டிமாண்டி வந்ததுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டிமாண்டி காலனி அவங்களால அந்த சரியான அந்த திரைக்கதையை வந்து அவங்களால கொடுக்க முடியல. ரெண்டு அருள்நிதி இருந்தும் அதிக போஷனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரியா பவானி சங்கர் தான் எடுத்துக்கிறாங்க. இப்படி திரைக்கதையில வந்து பிரியா பவானி சங்கருக்கு அதீதமாக கொடுத்து அருள்நிதிக்கு வந்து அந்த போஷனை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. தேர்ட் பார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி சில சுவாரஸ்யங்கள்லாம் கொடுத்துருக்கிறாங்க. ஆக படம் வந்து பெரிய அளவில் போரடிக்கவும் இல்லை, அதே பெரிய அளவில் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு ஈர்க்கவும் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இதுல வந்து அருள்நிதி அப்படின்னா ரெண்டு வேடத்துல வந்து செமையா நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு கொடுத்தது வந்து அந்த மீட்டர் அளவுங்கிறதுல அந்த மீட்டர் அளவுக்கு என்ன பேசணுமோ எப்படி பேசணுமோ எப்படி நடிக்கணுமோ அதை வந்து அவ்வளவு அற்புதமா வந்து அருள்நிதி ரெண்டு வேடத்துல வந்து நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் புதுசா நம்ம சொல்ல வேண்டிய ஆளுன்னு பாத்தீங்கன்னா அருண் பாண்டியன். அருண் பாண்டியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் ஃபுல்லாவே வரக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து ஒரு டாக்டராகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு மாமனாராகவும் இப்படி வந்து பல அந்த போர்ஷன்ல வந்து அருண் பாண்டியன் சிறப்பாகவே நடிச்சிருக்கிறாரு. பிரியா பவன் சங்கர் கொஞ்சம் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு அவங்கெல்லாம் அந்த ஆத்மாவோட பேசும்போது உள்ள காட்டக்கூடிய அந்த கிராபிக்ஸில் சிக்கி தவிக்கும் போது அவங்களுடைய முகபாவனை வந்து நமக்கே ஒரு பயமுறுத்துகிற வகையில் ஒரு அழகாக நடிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு காதல் போஷன், கணவன் மனைவிக்கான ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பாகவே பிரியா பவனி சங்கர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய அளவில் ஆட்கள் இல்லைனாலும் முத்துக்குமரன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. கதாநாயகனுக்கு வந்து சித்தப்பாவாக வந்து படம் ஃபுல்லாகவே வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர்ல சூப்பரா ஒரு வழக்கறிஞரா வெளுத்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து சீரியல் டிவி நடிகை அர்ச்சனா, அர்ச்சனாவும் வந்து என்ன செய்றாங்க ஓரளவு ரெண்டு சீன் வந்தாலும் அந்த நடிப்பு வந்து நல்லா எடுபடுது. இப்படி எல்லாருமே நடிச்சிருந்தாலும் அந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறது என்னமோ வந்து பாத்தீங்கன்னா இசை தான். இசை வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்கிறாரு. பின்னணி இசையெல்லாம் ரொம்ப அற்புதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டிமாண்டி அப்படிங்கறதுனால ஆங்கில துறை அப்படிங்கறதுனால அதுக்கேத்த ஆல்பத்துல இருந்தாலும் நிறைய மியூசிக் எடுத்து கரெக்டான இடத்துல பயன்படுத்திருக்காரு. அதுல கிளைமேக்ஸில் வரையில் வந்து ஒரு ஆல்பத்தோட மியூசிக் வரும்போது நமக்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மூட கொடுக்குற அளவுக்கு சூப்பராக பின்னணி இசை அமைச்சிருக்கிறாரு. டைரக்டர் வந்து அஜய் ஞானமுத்து. இவரோட சேர்ந்து இன்னொருத்தர் எழுதியிருக்காங்க, வேணுகோபால் எழுதியிருக்காங்க, ராஜவேல் அப்படிங்கிறவர் மூணு பேரோட சேர்ந்து தான் இந்த கதையை வந்து திரைக்கதை அமைச்சிருக்கிறாங்க. முத படத்தில் வந்து ஈஸியாக போன டிராவலை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கடினப்படுத்திட்டாங்களோன்னு தோணுது. மற்றபடி பெருசாக கதைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. பயமுறுத்தணும் அப்படிங்கிற சீக்வன்ஸ்க்காக மட்டும் பிரமிப்பான சீனுக்கு சீன் எழுதியிருக்கிறாங்க. திரைக்கதைன்னு பெரிய அளவில் டிராவல் ஆகாம எழுதியிருக்கிறது வந்து அவருக்கு ஒரு மைனஸ். ஆனால் டைரக்ஷனை பொறுத்த அளவுக்கு பக்காவாக பிரேம் பை பிரேமா எப்படி இருந்தா ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே பாராட்டலாம். ஒளிப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஸ் கண்ணன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காங்க. சில நேரம் ஒயிட் நிறைய கொடுத்த மாதிரி இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒளிப்பதிவை சரியாக தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஒயிட்டை வந்து அவர் தவிர்த்துருக்கலாம். ஆக ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டி காலனி வந்து தேர்ட் பார்ட்டுக்கு விட்ட சுவாரஸ்யத்தை விட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த சுவாரஸ்யத்தை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பார்க்கக்கூடிய அளவுக்கு சில அதாவது கிராபிக்ஸ் இல்லாமலே சில த்ரில்லிங்கான ஒரு விஷயங்கள்லாம் கிராபிக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயத்துல வந்து உண்மையிலே பாராட்டலாம். அதே மாதிரி அவங்களுக்குள்ள தடுமாற்றமே இந்த முதல் படத்தோட கதையை இணைக்கணும் அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே முதல் பார்ட் எடுக்கும் போது தெளிவா எடுத்துடலாம், ஆனா ரெண்டாவது பார்ட் எடுக்கும் போது அதை வச்சு இணைக்கும் போது கண்டிப்பா கதை வந்து செதறும். அந்த செதறலை வந்து
இந்த படத்துல இருக்கு. அதை முடிஞ்ச அளவு பிரியா பவன் சங்கர் வந்து காப்பாத்துறாங்க. ஆனா த்ரில்லர் விரும்பிகள் தாராளமா படம் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.